வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு முருங்கை கீரை பொடி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பேசிக்கலாக இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த கோவிட் டைம்ஸில் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக என் பசங்களுக்கு முருங்கை கீரை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் கசப்பு தன்மையில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இட்லி பொடி பருப்பு பொடி கூட சேர்த்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த பொடி அரைக்கிறோம், உங்களுக்கும் காட்டுறோம். முருங்கைக்கீரை நான் 3 நாள் முன்னாடி பறித்து வச்சுருக்கேன் நான். ஃப்ரெஷ் கீரை இது. இதை வந்து வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றில் ஆரவைங்க ஒரு துணி போட்டுட்டு 3 நாள் ஆகிடுச்சு. இது 3வது நாள். இது ஒரு பெரிய வானிலையில் உங்கள் காஞ்ச முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துங்க. வதக்கிறதுக்கு 3-5 நிமிஷம். இது நடுவில் என்ன பண்ணுங்கள், கையில் பிடிச்சி நசுக்கி பாருங்கள். ஒருவேளை நல்லா தூள் தூளாக உதிரியாக உழுந்துச்சுன்னா உங்கள் முருங்கைக்கீரை ஆகிடுச்சு நிச்சயம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஈரத்தன்மை இருக்குது, அதனால் தூள் தூளாக உதிரலை. மீண்டும் மீண்டும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் மறுபடியும் வதக்கி பார்ப்போம். இப்போது சூடாகிடுச்சு, எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் தனியாக. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா பறக்கும் போதே உதிரி உதிரியாக உழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்கீரை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு 3-4 மாதம் யூஸ் பண்ணலாம். இதை ஈரப்பதத்தோடு எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே பொடியை சாம்பார் ரசம் கூட்டு பொரியலில் சேர்த்துக்கலாம். நாங்கள் பருப்பு பொடியில் சேர்க்கறதுனால அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்ப்போம், செய்முறையும் பார்ப்போம். 1 கப் நிறைய வெள்ளையில் எடுத்துருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. பொன்னிறமாக மாறிடுச்சு, நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கடாயிலேருந்து முதல்ல எடுத்துருங்க. கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். எள்ளுக்கு பாதி கணக்கு தான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. பொன்னிறமான உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு ஸ்லோவாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, கடலைப்பருப்பையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் இது இதுவும் வதங்க ஆரம்பிச்சோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்காக காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். 8-10 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலாம். கலர் மாற ஆரம்பிச்சிச்சு காஞ்ச மிளகாய், முன்னே லைட்டாக கருப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. காஞ்ச மிளகாவும் ஆகிடுச்சு. காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகு மிளகு வந்து 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். மிளகு வந்து ஸ்லோ ஹீட்டில் வதக்கிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகு பொரிய ஆரம்பிக்கும். மிளகு பொரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மிளகு ஆகிடுச்சுன்னு இருக்கும். மிளகும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு டேஸ்ட்டுக்காக நாங்கள் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம், தோலோட போட்டிருக்கோம். உங்களுக்கு பூண்டு எவ்வளோ தேவை எடுத்துக்கோங்க. நாங்கள் 10-12 வெங்காயம் மற்றும் உப்பு சேர்க்குறோம். இதில் பெருங்காயம் சேர்த்த உடனே லைட்டாக திக்காக ஆரம்பிச்சு உப்பு போட்ட உடனே பூண்டு வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு 10-15 செகண்ட் ஏற்கனவே இந்த கடாய் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாயிடும். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஸ்லோ ஸ்பீடில் அரைச்சி விட்டுக்கோங்க. ஹை ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சூடாக அரைச்சிடும், தன்மை மாறிவிடும். கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஏற்கனவே உதிர்த்து வைத்திருக்க முருங்கை பொடியும் இப்போ அரைச்சி வைத்த பொடியோட 1 கரண்டி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீண்டும் பொடி செய்து வைத்துக்கோங்க. அரைத்த பொடியை ஃபேனில் ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 2-3 மந்த்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.